பாக்கற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ். வணக்கங்கள். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நேர்மறையான வார்த்தைகள் இருக்கு, கடுமையான வார்த்தைகள் இருக்கு. எல்லாரோட கடுமையான வார்த்தைகளும் நம்மள பாதிக்குமா அப்படின்னா இல்லங்க. ஒரு அஞ்சு பேரோட கடுமையான வார்த்தைகள் நம்மள நிச்சயமா பாதிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் யார் அந்த அஞ்சு பேருங்கிறத பாக்கலாம். கடுமையான வார்த்தைகளால பாதிப்பு ஏற்படுத்துற ஐந்து விதமான மனிதர்கள் வர முதல் மனிதர்கள். இந்த முதல் விதமான மனிதர்கள் யாருன்னா, நம்மிடம் உதவி பெற்றவர்கள். ஒருத்தருக்கு நம்ம நிறைய உதவி செய்திருக்கோம், ஆனா அவங்க நம்ம முகத்தை பார்த்து கடுமையான வார்த்தைகளை வெளியிட்டாங்கன்னா, ஐயோ இவங்களுக்காக இவ்வளவு உதவி பண்ணவே, இவங்க கஷ்டப்படுற நேரத்துல இவங்க கஷ்டப்படக்கூடாது, அழக்கூடாது, நம்ம வந்து உதவி பண்ணவே, ஆனா இப்படி கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி காயப்படுத்துறாங்களேன்னு நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படும். கடுமையான வார்த்தைகளால பாதிப்பு ஏற்படுத்துற ஐந்து விதமான மனிதர்கள் வர ரெண்டாவது மனிதர்கள். இந்த ரெண்டாவது விதம் என்னன்னா, நாம ஒருத்தவங்கிட்ட உதவி வாங்கியிருப்போம் இல்லையா, அப்படி நம்ம கிட்ட உதவி பண்ணவங்க கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்கன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையும் தன்மானமும் அந்த இடத்துல கேள்விக்குறியாக்கப்படும். நமக்கு அந்த உதவியை பண்ணா அந்த பணத்தையும் நம்ம திருப்பி கொடுக்கல, அந்த நேரத்துல வந்து நம்ம அவனுக்கு குறைவா தெரிஞ்சோம், அதனாலதான் இப்படி நம்மள பேசுறான்னு இந்த கடுமையான வார்த்தைகளும் நம்ம மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். கடுமையான வார்த்தைகளால பாதிப்பை ஏற்படுத்துற ஐந்து விதமான மனிதர்கள்ல மூன்றாவது விதம். இந்த மூன்றாவது விதம் யாருன்னா, சில பேரை பார்த்து நம்ம ஆச்சரியப்படும், அவங்க கிட்ட நிறைய பாராட்டு வாங்கணும், அவங்க வாயார நம்மள வாழ்த்தணும் அப்படின்னு அவங்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் போது அங்கீகாரத்துக்கு பதிலா கடுமையான வார்த்தைகள் வரும்பொழுது மனம் காயப்படுது. சராசரி மனிதர்கள் வெளிப்படுத்துற கடுமையான வார்த்தைகளோட அவங்களுடைய வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய மனபாரத்தை காயத்தை ஏற்படுத்துது. அதனால மூன்றாவது விதமான மனிதர்கள் யாருன்னா, நாம் யாரை பார்த்து அவர்களுடைய அங்கீகாரத்தையும் பாராட்டையும் எதிர்பார்க்கிறோமோ அவர்களுடைய கடுமையான வார்த்தைகள் நம்மை அளவுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தி மனக்காயங்களை ஏற்படுத்தும். கடுமையான வார்த்தைகளால் பாதிப்பு ஏற்படுத்தும் ஐந்து விதமான மனிதர்கள் வர நான்காவது விதம். இந்த நான்காவது வித மனிதர்கள் யாருன்னா, அவங்களுக்காக நம்ம நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருப்போம். அவங்களுடைய வாழ்க்கைக்காகவோ இல்ல அவங்களுக்கு சில நல்லது நடக்கணும், அவங்க வருத்தப்படுறாங்கன்றதுக்காக சில இடர்பாடுகள், அதாவது நம்ம அந்த இடத்துல மெழுகு மாதிரி உருகிக்கிட்டு சில தியாகங்களை செய்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தோல் கொடுத்து நின்றுருப்போம். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு கடுமையான வார்த்தையை வெளிப்படுத்துறாங்கன்னா அது மிகப்பெரிய மனவேதனையை நமக்கு கொடுக்கும். நமக்குள்ள எப்படிப்பட்ட என்ன வரும்னா, அவங்களுக்காக இவ்வளவு இடர்பாடுகளை நான் கடந்து வந்தேன், பல விஷயங்களை வந்து நான் தியாகம் பண்ணேன், ஆனா அவங்களே இப்படி கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்களேன்னு அவங்களுடைய கடுமையான வார்த்தைகளும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடுமையான வார்த்தைகளால் பாதிப்பு ஏற்படுத்தும் ஐந்து விதமான மனிதர்கள் வர ஐந்தாவது, இதான் ரொம்ப முக்கியமான விதங்க. நாம் அதிகம் நேசிக்கும் மனிதர்களின் கடுமையான வார்த்தைகள் நிச்சயமா பாதிப்பு ஏற்படுத்தும். பாதிப்புனா என்ன, தற்கொலை பண்ண தூண்ற அளவுக்கு இது பண்ணிடும்னு வச்சுங்களேன். ஏன்னா நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் உலகமே அவன் தான், என் உலகமே அவதான், அவன் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க பாத்தீங்களா. இதுதான் மிகப்பெரிய பாதிப்பை நமக்குள்ள ஏற்படுத்துது. அதனால இந்த ஐந்து விதமான மனிதர்கள்ல நீங்க எந்த விதமான மனிதர்களால கடுமையான வார்த்தைகள்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறத மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு அருமையான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி. ஒரு நிமிஷம், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு, மறக்காம உங்க ஓய்வு நேரத்தில் அதை பாருங்க.